அதே மாதிரி சத்யாலையும் கொஞ்சம் மேன்லியா இருக்கணும்னு ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் இப்போ நார்மலாக நம்ம ஷூ நடக்கும் போதே டச் பண்ணுற டைம்ல மிரர் வரும்ல, அப்ளை பண்ணி பார்ப்போம் இந்த ரியாக்ஷன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கிற டைம்ல அடி சுப்பாடா அந்த மாதிரி பேசிட்டு அப்போ வந்து ஸ்ரீதர் அந்த மாதிரி வெக்கப்படுற மாதிரி ஐயோ ஒன்று பார்த்து வெக்க பண்ணுமே வெக்கமே வரமாட்டேங்குது இல்லை அது இது இது வந்து எப்படி திட்டு இருந்தா தெரியுமா. அப்புறம் எல்லாம் நான் உட்காந்து அழுதுட்டு போய் என்ன அப்படி திட்டுறாங்க அப்படி எனக்கு இது பண்ண வேணும் நான் அழுத்திடுவேன் ஐயோ இல்லை அக்கா விட எப்பவுமே நான் தான் பெட்ரு, ஆக்டிங்லாம் இருந்தாலும் அழகலாக இருந்தாலும் நான் தான் பெட்ரு, அது பட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே பரவாயில்ல நம்ம குளிச்சிடல ரெண்டு மூணு அண்ணங்க குளிச்சு காமிச்சாங்க சார், சரி ஓகே பண்ணலாம். அவங்க கேட்டாங்க ஓகே தானே கான்ஃபிடன்ஸ் பண்ணலாம் பண்ணலாம் சார் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் குளிச்சுட்டு நடு வெடிச்சு டப் பண்ணி விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகணும். ஒன்று பண்ணுறேன் எங்களுக்கு பேசும்போது நான் சத்யாவே பேசுகிறேன் ஓகேவா, இல்லை எனக்கு பேசும்போது சத்யா பேசுகிற மாதிரியே பேசுகிறேன் அது நல்லாயிருக்கும். ஆமாம் Hi, I'm Varshina Neenu. You are watching me on talksofcinema.com. திண்டுக்கல் தலபாகட்டி பிரசன்ஸ் இந்த ஒரு எபிசோட்ல நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யா பெண்குட்டி அப்படின்னு சத்யா என்ற பெண்குட்டி அப்படின்னு மலையாளத்துல சத்யா சீரியல் ரீமேக் இது பண்ணிட்டு அப்புறம் அக்னி நட்சத்திரத்துல நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க மிர்ஷினா நீனு சூப்பர் ஷோ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கு. என்னங்க அப்படியே சத்யா மாதிரி வந்துட்டு இருக்கீங்க போலீங்களே மாஃப்டில. அதான் அது கொஞ்சம் என்ன கம்ஃபர்ட்டா இருக்கு, ரொம்ப ஹார்மோன்ஸ் எல்லாம் இல்லாம சில்லா இருக்கு. ஓகே லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? அப்புறம் லைஃப் என்ன பிஸியா போயிட்டு இருக்கு. அகிலா சத்யா அகிலா சத்யான சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கு, அகிலாவா இருக்கிறது கம்ஃபர்டபிளா இருக்கா இல்ல சத்யாவா இருக்கிறது கம்ஃபர்டபிளா இருக்கா? ஐயோ அது பெரிய க்வெஸ்சன், ரெண்டுமே டைட்டில் போத்துக்கு உதவும் இல்ல ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் ஆப்போசிட் கேரக்டர். ஸோ அது கொஞ்சம் நார்மலாக இருக்கும், இது கொஞ்சம் டெரராக இருக்கும். உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கு? முதல்ல ரெண்டுமே சேலஞ்சிங்காக இருந்தது, பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நெகட்டிவ் பண்ணுறேன் ஒரு சீரியலாக. அப்போது அந்த டெரர் வரணும்னு ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணும் இப்போ அது எனக்கு ஃப்ளோ ஆகிடுச்சு. அதே மாதிரி சத்யாலையும் கொஞ்சம் மேன்லியாக இருக்கணும்னு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன்ல இருந்து இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகுது. செட் ஆகுது. ஓகே ஆக்சுவலி இப்போ அந்த சில சில கட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், சத்யா எந்த பெண்குட்டி அதுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் உண்மையிலேயே பையன் அந்த ஆட்டிடியூட் தான் இருக்குது, இந்த டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் இருக்கட்டும் சின்ன வயசுலேருந்தே அப்படி தானா? இல்லை ஒரு பொண்ணாக பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அந்த சாரீலாம் போட்டுட்டு அதெல்லாம் போட்டு அதுதான் கஷ்டமாக இருக்கா இல்லை பசங்களை பண்ணுறது? ஐயோ அது இல்லை வெக்க போகிறதெல்லாம் பார்த்தா தெரியுது பச்சையாக நடிக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லை முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலலாம் சத்திய மாதிரி தான் கொஞ்சம் ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தேன் சத்திய மாதிரியாக இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஈச்சாக 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 கொஞ்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சத்திய பண்ணும்போது கொஞ்சம் அப்பப்போ ஐயோ இது பண்ணணுமே எல்லன்னு பார்க்குறாங்களே கொஞ்சம் அந்த லெவலில் ஓப்பனாக பண்ணணும். பட் டீம் வந்து சூப்பராக இருக்குது, ஸோ அவங்க கம்ஃபர்டில் அந்த கம்ஃபர்டில் ஒன்றுமே தெரியாமல் பண்ணுறேன் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ஆனால் தமிழ் சத்யாவும் நீங்கள் தான் பண்ண வேண்டியதாமே. ஆமாம் வந்து அன்னைக்கு வந்துருச்சு, அன்னைக்கு மூவி பண்ணணும்னு ஆசையில் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த சீரியல் எதுவும் கமிட் பண்ணாமல். ஸோ அந்த டைமில் சரி சீரியல் பண்ண வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் மூவிக்காக மட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. பட் சீரியல் வந்ததுக்கப்புறம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ரொம்ப ஃபீலிங்லேயே இருந்தது. அந்த டைமில் தான் வந்து மலையாளம் சத்யா ஆப்ஷனில் வந்து பண்ணுறீங்களான்னு கேட்டேன். சரி அதுக்கு செகண்ட் தாட் எதுவும் இல்லை பண்ணுறோம். ஓகே ஃபர்ஸ்ட் வாட்டி மிஸ் பண்ணிட்டோம் செகண்ட் வாட்டி மிஸ் பண்ணாம ஓகே பண்ணிட்டீங்க. அந்த லுக்கில் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் மிரரில் பார்க்கும்போது அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அந்த ஹேர்ஸ்டைல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மிரரில் பார்க்கும் உங்களோட ரியாக்ஷன் என்ன வந்தது? சிரிச்சிட்டேன், ஐயோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஒரு பரவாயில்ல ஓகே அட்ஜஸ்ட் பண்ணல மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து வேற ஹேர்ஸ்டைலில் இருந்தோம், அது வந்து ஓகே இது கொஞ்சம் மாற்றணும் அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போயிடுச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ நல்லா இருக்கு. எனக்கு ஆல்ரெடி ஃபோர்ஹெட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதுல கொஞ்சம் ஃபோர்ஹெட் தெரியாம ஃப்ரண்ட்லலாம் ஹேர் இருக்கும், அதனால அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பாக்குறதுக்கு. ஓகே அதுக்கப்புறம் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் இன்ஸ்டால, மோஸ்ட் டிசைரபிள் வுமன் இன் கொச்சி டைம்ஸ்ல வந்து 7th பிளேஸ் இது பண்ணிருந்தீங்க. அது இயர்லி போடும்போது இங்கேயும் சென்னை டைம்ஸ்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அங்கே கொச்சின் டைம் ஸோ செவன்த் பிளேஸ் அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முதல்ல எனக்கு ஒரு என்னோட பேஜ் என்னோட நேம்ல ஒரு பேஜ் இருக்கு, அதில் தான் முதல்ல வந்தது. ஸோ ஓகே நான் வந்திருக்கேன் இதில், அப்போ தான் நான் எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தனால. ஸ்டார்டிங்ல தமிழ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இப்ப மலையாளம் தமிழ் ஓரளவுக்கு சேமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அப்படி மாறி மாறி இருக்கும். ஸ்டார்டிங் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது இங்கே வந்து அக்னி நட்சத்திரம் பண்ணும்போது? ஆக்சுவலாக நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது எனக்கு ஸ்கூலில் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு, செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், சான்ஸ்கிரிட். கேரளாவில் தமிழ்லாம் இது பண்ணுறாங்களா செகண்ட் லாங்குவேஜ்? எல்லா ஸ்கூல்லும் இல்லை, எங்கள் ஊர்லேயே பண்ண மாட்டாங்க. எங்கள் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சு செகண்ட் லாங்குவேஜ், தமிழ்லாம் ஃபோர்த் ஃபிஃப்த் லாங்குவேஜ். இங்கே பரவாயில்லைங்க, கேரளாவே சூப்பருங்க. ஸோ அப்படியே வந்தபோது ஓகே தமிழ் கற்றுக்கலாம், தமிழ் கற்றுக்கிட்டேன்னா ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அன்றைக்கே யோசிச்சேன். அன்றைக்கே நம்ம எப்படி ஃப்யூச்சரில் இருவன் ஆகிடுவோம், ஆகிடுவோம் ஓகே, அது சப்ஜெக்ட் சரணும் நடிப்போம். அப்போது அந்த மாதிரி தெரியும். ஸோ பேசுறதுக்கு மட்டும்தான், எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் தெரியும். அப்புறம் நிறைய பேசி பழகினாதான் அந்த ஃப்ளோ வரும்ல. அப்போது அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய வந்து நான் பேசுகிறது ஆப்போசிட் மீனிங்லாம் போய் தப்பு தப்பாக வந்துட்டு பிகினிங்கில், பட் ஒரு வந்து ஒரு ரெண்டு ஷெடியூலில் செட் ஆகிடுச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தொடங்கிட்டீங்க நடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போவே வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலாம் ஐ வாண்ட் டு பி, அந்த ஸ்கூலில் கேட்பாங்களே இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், அப்படி எழுதுவீங்களா ஐ வாண்ட் டு பிகம் ஏ ஹீரோயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அது என்னோட அக்கா ஆக்ட்ரஸ் தான். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் நமக்கு மைண்ட் செட் ஆகும்ல எப்படி எப்படி, அது அப்போவே ஓகே அக்கா நடிக்கிறாங்க அந்த மாதிரி நானும் வரணும், அந்த மாதிரி நானும் வரணுங்கிற ஃபீலிங்லேயே வந்து 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 வந்துட்டேன். இல்லை அப்போது அக்கா ஆர்டிஸ்ட்னால எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் அது அந்த ட்ராக் தான் பிடிக்கும், அதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஸ்கூல்லலாம் ட்ராமாஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க பண்ணுறீங்களா, டீச்சர்ஸே கேட்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் எப்போ, பட் நான் பண்ணதில்லை. எனக்கு ஸ்டேஜ் நம்ம நார்மல் கேமரா முன்னாடி நடிக்கிற மாதிரி இல்லை, ஸ்டேஜ் மேலே வெறி நடிக்கிறது கொஞ்சம் டென்ஷன். சரியா இல்லை டென்ஷனா எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம், பட் ஆனால் கேமரா முன்னாடி நடிக்கும்போது அதெல்லாம் இருக்கு, அதான் இருக்கு ஒரே ஃபன்னு ஜாலி. கேமரா முன்னாடி நடிக்கிறது ஒரு தனி ஃபீலிங், அது ஒரு 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 என்ன சொல்கிறது, அப்பப்போ டயர்ட் ஆகும்போது ஐயோ ஒரு பிரேக் அடிச்சு நல்லா, ஒரு நாள் பிரேக் அடிச்சு ஐயோ நடிக்க முடியாது, அப்போ டிக்டாக் முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி நினைச்சா நம்மளே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவேன் நானே, இப்படி எல்லாம் வரலாம்ங்கிற ஃபீலிங். ஒரு டைரக்டராவும் மாறிடுவீங்க மேபி, வந்துருச்சுன்னா இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம ஷூ நடக்கும் போதே டச் பண்ணுற டைம்ல மிரர் வரும்ல, அப்படி பண்ணி பார்ப்போம் இந்த ரியாக்ஷன் ஓகேவா ஓகே. என்னன்னா வந்து நீங்க ரூம் குள்ள பூட்டிட்டு இருப்பீங்க, அவர் வந்து ஓகே சொல்ற ஒன்னே குடுக்கணும் ஓடியாருவீங்க, ஸ்லோ மோஷன் ஓடியாந்து அப்படி ஓடியாந்து அப்படி ஓடியாந்து என்ன லவ் பண்றியா அப்படின்னு ரொமான்டிக். ஸோ இந்த ரொமான்டிக் சீன்ஸ் நடிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்?
ஆக்டுவலாக சிரிப்பு தான் வரும். பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரெண்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கிற டைமில் அடி சுப்பாடா அந்த மாதிரி பேசிட்டு அப்போ வந்து ஸ்ரீதர் அந்த மாதிரி வெக்கப்படுற மாதிரி வருவோம். ஐயோ ஒன்று பார்த்து வெக்க பண்ணுமே, வெக்கமே வரமாட்டேங்குது அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும். பட் நல்லா இருக்கும், ஆர்டிஸ்ட் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அது ஆக்ஷன் கட்டுக்குள்ள அந்த இது வரும். ஓகே, ஆக்சுவலி என்னன்னா இங்க நெகட்டிவ் கேரக்டர் அங்க பாசிட்டிவ் கேரக்டர் இப்போ ரொம்ப ரெண்டுமே சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். சோ அது ப்ளே பண்றதுக்கு எப்படி இருக்கு? ஆனா உங்களுக்கு எது ப்ளே பண்றது, நெகட்டிவ் ப்ளே பண்றது நல்லா இருக்கா இல்ல அப்படியே நெகட்டிவாவே போலாம்? ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு அகிலா ப்ளே பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது அகிலா அது இது இதுன்னு எப்படி திட்டிட்டு இருந்தா தெரியுமா? அப்புறம் எல்லாம் நான் உட்காந்து அழுதுடுவா, என்ன அப்படி திட்டுறாங்க அப்படி எனக்கு இது பண்ண வேணும் நான் அழுதுடுவேன். ஐயோ இது ஃபுல் ஃபீலிங். பட் அதுக்கப்புறம் எனக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய இருக்குது அந்த வேரியேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்த அந்த சீனை அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே அந்த மாதிரி திட்டுனாலும் ஆஸ் அ ஆக்ட்ரஸ் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, நம்ம டேலண்ட் காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்தேன். இப்போது நல்லா இருக்கு, இப்போ ஜாலியாக பண்ண சூப்பர். ஓகே, ஆக்சுவலி ஒரு ஹீரோக்கு வந்து அந்த தேவையான மாஸ் இருக்குமா? இப்போ மோகன்லால் சாராக இருக்கலாம், இல்லை இங்கே விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், அந்த மாஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எதுனா அவங்க படம் பண்ணாலே அந்த ஃபைட் சீக்வன்ஸு போய் மாசா டைலாக் பேசுறது அப்படிலாம். பட் சத்யாலையும் அதே தான், அந்த மாசா எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கெத்தா, அந்த கெத்தா ப்ளே பண்ணுறது எவ்வளோ இருக்கு? ஏன்னா எல்லா ஹீரோயின்ஸ் கம்மியாக இல்லை, அது ஒன்லி ஃபியூக்கு தான் வந்து அந்த மாசா. ஏன்னா ஹீரோஸை பார்த்துட்டு இது பண்ணுவாங்க, ஹீரோஸுக்கு மட்டும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வைக்கிறாங்க, பில்டப் சாங்ஸ்லாம் வைக்கிறாங்க, ஹீரோயின்ஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ எப்படி இருக்குது அந்த மாதிரி மாஸ் அப்ளை பண்ணுறது? அதில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துடுச்சு, இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது, அப்போ எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ நான் அதோட பீக் பண்ணணுங்கிற ஆசையில் ஒரு பில்டிங் மேலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீன். அது வந்து அம்மா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு மேலே நடந்து நடந்து வந்து குதிக்கணும். சேஃப்டிக்கு எதுவும் இல்லை, இது என்ன சொல்கிறேன், சோஃபா மாதிரி பெட் இல்லை, பெட் இல்லை, மணல்னு சாண்ட் மண்ணு மண்ணு அது போட்டிருந்தேன். ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம குதிச்சிடல, ரெண்டு மூணு அண்ணங்க குதிச்சு காமிச்சாங்க, சரி ஓகே பண்ணலாம். அவங்க கேட்டாங்க ஓகே தானே கான்ஃபிடென்ட், என்ன பண்ணலாமா? பண்ணலாம் சார், ஃபுல் கான்ஃபிடென்ட். குதிச்சுட்டேன், நடு வெடிச்சு டப் பண்ணி விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகணும். அது நான் பிகாஸ் அதான் யாருக்குமே கிடைக்காது, எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ யாரும் சொல்லக்கூடாது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பண்ணாமல் விட்டுட்டேன் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணேன். பட் அந்த ஷாட் வந்துருச்சு, யூஸ் பண்ணிட்டேன். சரி எல்லாம் அது நல்லா இருந்தது. அது ஒரு 2-3 weeks அந்த பெயின் எல்லாம் வச்சே நடிச்சிட்டேன். பட் வாஸ் குட். இப்போ ஃபுல்லாக மாறிட்டீங்க, சத்யாவாகவே மாறிட்டீங்க, மாறிடுங்க. இப்போல்லாம் அந்த அடிக்கிறது அதெல்லாம் வரும்போது எஸ் அந்த ஃபீல் வரும், அடிக்கிறதெல்லாம் வரும்போது அப்படின்னு நல்லா பிகினிங்லாம் கொஞ்சம் என்ன இதுக்கு முன்னாடி பண்ண சீரியல்லாம் பக்கா ஃபேமிலியெலாம் கேரக்டர்ஸ் பண்ணனால இந்த கேரக்டர்ல அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு டைம். பட் இப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ்ஃபுல்லாக. இப்போ குட்டி 3 years 2 years குட்டிகளெல்லாம் குழந்தைங்களெல்லாம் வந்து சத்யா சத்யா அப்படி முதல்ல இப்போ ஷாப்பிங்கெல்லாம் போகும்போது அங்கே பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் வேறு ஒரு ரியாக்ஷன் இருக்குது, நமக்கு அதுவே போதும், அன்றைக்கி வேறு ஒன்றுமே வேணாம். அந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். ஆண்ட் இங்கே வந்து சத்யா தானே, ஐயோ அம்மா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பேசும்போது. இட்ஸ் ஓகே சத்யா, நீங்கள் சீரியலில் பேசியிருப்பீங்கல்ல, அந்த டைலாக்கே பேசிக்காமல் அது கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்று பண்ணுறேன், இனிமேல் பேசும்போது நான் சத்யாவே பேசுகிறேன், ஓகேவா? இல்லை இனிமேல் பேசும்போது சத்யா பேசுகிற மாதிரியே பேசுகிறேன், அது நல்லா இருக்கும். கேமரா மூலமா பேசுறீங்களா? ஆமா, நான் பாக்குறா. அப்படியா? ஆமா. அப்ப நாங்க எங்க ஊர் புள்ளைங்க மாதிரி பேசுறோம். பரவாயில்லை. ஆ பேசு. என்ன? அந்த மாதிரியா? ஆமா. அப்படியா? ஓ வேற லெவல். ஆ அந்த லெவல்ல இல்ல, கொஞ்சம் இருக்க. கொஞ்சம் இருக்கீங்க. என்ன அங்க சௌத பத்தி பேசுறீங்க? என்ன இது? சத்யா இருக்கு வரமா? ஆமா, லவ் பண்ணும்போது லைட்டா லைட்டா வரும். சுதிய பாக்கும்போது மட்டும் அவளும் ஒரு பெண் தானே. ஆமா, உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல, கொஞ்சம் லைட்டா. எனக்கு ஆசை இருந்தது கத்துக்கணும்னு. சோ ப்ரமோ ஷூட்டுக்காக தான் முதல்ல நிஞ்சம் பைக் ஓட்டினா, அது நல்லா இருந்தது. ரெண்டு மூணு தடவை விழுந்துட்டேன், பட் இல்ல அடி பட்டா தான் கத்துக்க முடியும். அது நல்லா இருந்தது.
டூவீலர் ஓட்டுறதுக்கு. ஓட்டுறதுக்கு டூவீலர் இல்லை, ஸ்கூட்டி ஓட்டும். ஆக்சுவலாக கியர் வண்டிக்கு லைசன்ஸ் இருக்குது, வெயிட் இருக்கிற வண்டி பழக்கம் இல்லை. பட் அது கற்றுக்கிட்டேன். ஷோ டைம் இல்லை, ஒரு ஷூட் பண்ணுறன்னு ஒரு 1 hour முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே, ஆக்சுவலி ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புள் ஆர் பார்ன் இன் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஏன்னா நானும் டிசம்பர் ஆகும். நிறைய பேருக்கு தெரியும், நானே சொல்லிருந்தேன் நாளைக்கு ரெடியாகிடா, விஷ் கொடுக்க மாட்டிங்களோ, சரி போ. அது மாதிரி யாருமே விஷ் பண்ண மாட்டேங்குது. சரி நம்ம ட்ரீட் கொடுப்போம், ஸ்வீட் கொடுப்போம், அப்போது எல்லோரும் விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி லட்டு வாங்கி சரி பர்த்டே. ஆ ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி. சரி அது ஓகே, பார்த்துக்கலாம். ஆ மதிக்கல. அப்போ கொஞ்சம் டேட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே அங்கேன்னா கொஞ்சம் ரெண்டு கூட கிளாஷ் ஆகுது அப்பப்போ. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக கிளாஷ் இருந்தது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீனும் இது செட் ஆகாது, நமக்கு டேட் இஷ்யூ, நமக்கு அந்த டேட் வேணும், சீரியஸாக பேசிகிட்டு இருந்து வா வா வா, அது சிறுவன் நீ கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரியே கூப்பிட்டு வந்து. நான் அவங்க அப்படி பேசினதுலேயே ஃபுல் டென்ஷனில் இருந்தேன். ஐயோ நீ என்ன பண்ணுறது டேட்டில், அந்த ஃபுல் டென்ஷனில் இருக்கிற டைமில் இது வந்து பிளாஸ் பண்ணாங்க. அங்கே இது பார்த்ததும் அந்த அவ்வளோ நேரம் யாருமே கரெக்டாக விஷ் பண்ணாதோ எல்லா ஃபீலிங்கும் சேர்ந்து எனக்கு ஸ்டாப் பண்ணவே முடியல. அன்னைக்கு அப்போ ஃபுல்லாக இருக்கு, ஓகே அழக்கூடாதுன்னு தெரியும், பட் எனக்கு டீஸ் வந்துட்டே இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐயோ எனக்கு செலிப்ரேட் பண்ணதுல இது பெஸ்ட் பர்த்டேன்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல, சம சர்ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். எல்லாரும் விஷ் கூட பண்ணாம அப்புறம் பயங்கரமா பண்ணிட்டாங்க. பயங்கரமா பண்ணிட்டாங்க. ஓகே, சோ ட்ரீட் எங்க சொல்லாதீங்க. இப்போ அக்கா கேரளா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ என்னை விட ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம். இது அப்படி ஆயிடுச்சு. ஆஃப்டர் சத்யா ஆ இப்போ எனக்கு அக்கா கேட் ஆஃப் கொடுக்குறீங்க. ஆமாம், ரொம்ப இல்லை, அக்கா விட எப்பவுமே நான் தான் பெட்ரு. ஆக்டிங்கில் இருந்தாலும் அழகில் இருந்தாலும் நான் தான் பெட்ரு. அது பட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல உண்மையா ஒத்துக்க மாட்டாங்க சொன்னாங்க. ஒத்துக்க மாட்டாங்க, என்ன பண்றது. பட் இல்லை, பார்க்கறதுக்கு அக்கா தான் நல்லாயிருக்கும். பட் ஓகே, அக்கா நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ இல்லை, அக்கா ஸ்டாப் பண்ணதுக்கு ஆக்டிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால ஒரே டைமில் டஃப் கொடுக்க முடியல. பட் ஓகே, எல்லாருக்கும் டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அக்கா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நான் வரேனால அக்காவாக தான் நான் இருக்கீங்க. ஐயோ யாரு இது, அதுவும் அவங்களுக்கு டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட் நடந்திருக்கு. எதனால அப்படி ஆடியன்ஸ் குழப்பமா இருக்கணும், ஏன்னா இது மாத்திக்கலாம், இங்க மறு வைக்கிறது, இங்க மச்சம் வைக்கிறது, அந்த மாதிரி எதனா பண்ணிக்கலாம்ல. வேண்டாமா, வேண்டாம், இப்படியே ஒரிஜினல் இருக்கிற இருப்போம் இருப்போம். என்ன நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும், அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணுறது அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிற டென்ஷன் நிறைய இருந்தது. இஃப் யூ லைக் திஸ் இன்டர்வியூ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.